இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படி தேவாதி தேவன் எனக்கு கொடுத்த வசனம். Even today the given word from God for our concentration. சங்கீதங்களின் புத்தகம் 138 ஆம் அத்தியாயம். Psalm 138. ஆறாவது வசனங்களை நாம் இந்த தியானத்திற்காக எடுத்துக் கொள்ளலாம். Verses 6 for our meditation. சங்கீதம் 138:6. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு மூன்று அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த வேத பகுதியை சற்று கவனித்து பாருங்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதின் மூலமாய் தேவன் திருவளம் பற்றி பேசுகிறார். The Lord revealed these verses to the king of Israel. அவர் என்ன பேசுகிறார்? What does he say? கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும். Even though the Lord is on high. எல்லா மனிதர்களிலும் அவர் உயர்ந்தவர். Even though he is high before all. எல்லா ஜாதியிலும் அவர் உயர்ந்தவர். He is so high among the nations. எல்லா ராஜாக்களிலும் அவர் உயர்ந்தவர். He is very high among the kings. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் the Lord is on high. தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறாராம். He looks upon the lowly. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பார்க்கலாம், பலத்த கைகளை தட்டி. Clap with faith. Say hallelujah. Hallelujah. தாழ்மை உள்ள ஒரு மனிதனை அவர் நோக்கி பார்க்கிறார். He looks upon the lowly. ஆனால் பாவம் செய்யும் துன்மார்க்கனையோ துஷ்டனையோ அவர் தூரத்திலிருந்து அறிகிறாராம். But the Lord knows the proud from far. அவனை தூரமாய் வைத்து விடுகிறார். He places him. அவன் தூரமாகவே பார்க்கிறார். He places him far. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எரேமியா சொன்னான், அவர் தூரத்துக்கும் தேவன் சமீபத்திற்கு தேவனாய் இருக்கிறார். He is a God of far and near. ஆனால் ஆண்டவர் யாரை நோக்கி பார்க்கிறாராம்? தாழ்மை உள்ள மனிதனை நோக்கி பார்க்கிறார். Concerned the humble. கரங்களை உயர்த்தி மூன்று அல்லேலூயா சொல்லுங்கள். கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா. அந்த வேத பகுதியை பாருங்கள். தாவீது அரசன் அல்லவா? அவன் ஆடுகளை மேய்த்திருந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்ந்த மனிதனை தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். பாருங்கள், இஸ்ரவேல் தேவனுடைய மனிதனாகிய எலியா என்னும் திஸ்பிலேனாகிய எலியா என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். There was a prophet abode in Israel named called Elijah. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எலியா என்ன செய்தார்? What does he did? ஆகாப்பு என்னும் ஒரு மனிதனை அரசனாய் மாற்றினார். He established Ahab as a king of Israel. Hallelujah. Praise the Lord. என் அருமையானவர்களே, ஆனால் இந்த எலியாவை பாருங்கள். Look at this Elijah. ஆகாப்பு என்னும் மனிதனை அபிஷேகித்தான். He anointed Ahab the king. அவனை ராஜாவாக்கினான். And made as a king. நாட்கள் ஓடியது. The days passed. அதன் பிறகு Then, ஆகாப்பின் அரண்மனை அண்டில் அழகான ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. There is a beautiful vineyard near the palace of Ahab. சற்று கவனிங்கள். Listen. அழகான ஒரு திராட்சை தோட்டம் அரண்மனை ஒட்டி இருந்தது. There is a beautiful vineyard near the palace of Ahab. அங்க இருக்கிற எல்லாம் ஆகாப்புடைய ராஜாவுடைய சொத்துக்கள் தான் அங்க இருந்தது எல்லாம். All the wealth belonged to Ahab. அங்க இருந்த ஒலிவத் தோப்புகள், அங்க இருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுடையது. All the land and materials. ஆனால் அது கர்த்தருடையது. But it belonged to God. ஐயோ, உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஆனா பேர் ஆகாப்பு ராஜாவுக்கு சொந்தம். But belonged to Ahab the king. ஆனால் அரண்மனை ஒட்டி அரண்மனை கூடவே ஒரு அழகான திராட்சை தோட்டம் இருந்தது. There is a beautiful vineyard nearby the அது நாபோத்தின் திராட்சை தோட்டம். It was belonged to Nabot. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனோடு கூட நெருங்கி வாழும் பொழுது திராட்சை தோட்டமாய் இருந்தால் அதை அறுத்து போட தான் மனிதன் இருக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கை நாசமாக்க தான் மனிதன் இருக்கிறான். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல மனுஷன் என்ன செய்வான்? Good people will திராட்சை தோட்டத்தை எனக்கு விலக்கித்தா நான் அதை கீரை கொள்ளையாக்க போகிறேன் என்றால் இவன் யார்? இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குறை விசுவாச வாழ்க்கையை கீரை கொள்ளையாக்குகிறார்கள். They are making your spiritual life become a garden. உங்களுடைய திராட்சை தோட்டத்தை அழிக்க பார்க்கிறார்கள். They like to destroy your vineyard. ஆனால் நடந்தது என்ன? But what happened? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வரங்களின் வசனத்தை பாருங்கள். Look at the spiritual verses. தேவன் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லி. How great he is. நடந்ததை அழகாய் பாருங்கள். Beautifully see the things. தீர்க்க தரிசனங்களை குறை சொல்லும் மனிதனுக்கு தீர்க்க தரிசனம் எங்கிருந்து வரும்? People those who speak ill about prophecy, how can they get prophecy? இந்த பலர் அப்படித்தான் இருக்கிறார்கள். Many people are like போதகளை குறை சொல்லும் மனிதனுக்கு போதகம் எங்கிருந்து வரும்? Always they are speaking ill about others. மேய்ப்பர்கள்
அவர்களை குறை சொல்லும் மனிதனுக்கு மேய்ப்பனுடைய அதிகாரம் எங்கிருந்து வரும்? Speaking ill about the shepherd, how can they get சுவிசேஷகனை குறை சொல்லும் மனிதனுடைய சுவிசேஷம் எங்கிருந்து வரும்? Speaking ill about the evangelist, how can they get விசுவாசிகளை வஞ்சிக்கிற மனிதன் இன்னைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறான். Deceivers always moving தேசத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறான். Moving hither and other. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா அவன் அதை கீரக்கொல்லையாக்க தீர்மானித்து விட்டான். Anointed by God, the king decided to make this garden vineyard. விசுவாசத்தில் வீரனாய் இருந்த நாபோத்து சொன்னான், அரசே, அதை நான் கொடுக்க முடியாது, அது என் பிதாக்களின் சுதந்திரம் என்றான். அவ்வளவுதான். அவனுடைய மனைவி அதை பார்த்தாள், அவனிடத்தில் போனாள், அவனை வஞ்சித்தாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனைவியின் பேச்சை புருஷன் கேட்கிறான், புருஷன் பேச்சை மனைவி கேட்கிறது நல்லதுதான். ஆனால் கொஞ்சம் இங்கிதம் இருக்க வேண்டும். என்னடா அவர் கீரைக்கோலை ஆக்க நினைக்கிறாரு, ஒரு திராட்சை தோட்டத்தை என்கிற அறிவு கூட இல்லை. அங்கே ஒரு பொய் வந்தது. Here a lice came. நாபோத் கொலை செய்யப்பட்டான். They killed Naboth. அவன் ரத்தங்கள் நாய்கள் நக்கிற்று. And the dogs licked the blood of Naboth. எவனை அபிஷேகித்தானோ எலியா. To whom he anointed. தேவனுடைய வார்த்தை எலியாவுக்கு வருகிறது. The word of God came to Elijah. நீ புறப்பட்டு போய் Go down. இஸ்ரவேலின் அதிபதியாகிய ஆகாப்பை பார்த்து சொல். And say unto Naboth the king of என்ன சொல்? Ahab the king of நாபோத்தின் நாய்கள் ரத்தம் நக்கின அதே இடத்தில் அவனுடைய பிணத்தை அவனுடைய குடும்பத்தை நாய் நக்கும் என்று சொல் என்றார். Which place the dogs licked the blood of Naboth, same place. கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு. Let us clap. அவ்வளவுதான். That's all. என் அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அதன் பிறகு விஷயம் வருகிறது. எலியாய் வருகிறான், நீ செய்த தவறு, உன் மனைவின் பேச்சுக்கு உன்னை விற்று போட்டு விட்டாய், அற்ப ஆசைக்காக விற்று போட்டு விட்டாய், ஒரு நேர படுக்கைக்காய் விற்று போட்டு விட்டாய், ஒரு நேர தூக்கத்துக்காய் விற்று போட்டு விட்டாய், ஒரு நேர சந்தோஷத்துக்காய் உன்னை விற்று போட்டு விட்டாய். தேவனுடைய திராட்சை தோட்டத்தை கீரை கொலையாக்க உன்னை விற்று போட்டு விட்டாய். தேவ மனிதன் வந்தான். அந்த சமயத்தில் அவன் என்ன செய்தான்? என் பகைஞனே, my enemy, அபிஷேகம் பண்ணப்பட்ட வணக்கி வணங்கி கும்பிட்டு அவரை காலை தொட்டு கழுவினவன் சொல்லுகிறான், என்னுடைய பகைஞனே. Receive favor from the prophet even though he said my enemy. Kandupidithayo, you find out. Avan sonnan kandupidithen endru sonna. Yes, I found you. En armiyana kattrude pillagale, ondru rajakkal 21:1 mudaladai solugindana. First Kings chapter 21. En armiyana kattrude pillagale, kandupidithen endru theerkadarshana veliye vandathu. When the prophecy came, தன் குற்றத்தை உணர்ந்தான். He accepted his error. தன் குற்றத்தை உணர்ந்தான். He accepted his error. நடந்தது என்ன? What happened? தன் சட்டையை கிழித்துக்கொண்டான். Tore his garments. சட்டையை கிழித்துக் கொண்டான். எலியாவுக்கு முன்பு இரட்டி உடுத்திக் கொண்டான். உபவாசித்தான். தேவ சமூகத்திற்கு ஓடினான். கதறி அழுதான். கண்ணீர் வடித்தான். அந்த சமயத்தில் தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி ஆவேசத்தோடு தீர்க்க தரிசனங்களை சொல்லிவிட்டு எலியா திரும்புகிறார். Said a prophecy of God and he went out. எலியா திரும்பி வரும்பொழுது when he came back, கர்த்தர் சொன்னார், the Lord said, திஸ்பிலேனாக எலியாவே, Elijah, அங்கே திரும்பி அவனை நோக்கி பார் என்றார். Look at that. அவன் திரும்பி பார்த்தான். வேதம் சொல்லுகிறது, Bible says, அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறதை கண்டாயா? கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு, எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறதை கண்டாயா? Do you see, he humbled before me. கதறுகிறான். He cried. உபவாசித்தான். ஐயோ, நான் ஆவேசப்பட்டு விட்டேன். வேதம் சொல்லுகிறது, யோபுடைய நண்பர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என் தாசனாகி யோபை போல் நிதானமாய் பேசாமல் போனது என்ன? You are not speak uprightly like my servant. 42 அதிகாரம் 6 முதல் அப்படி கூறுகின்றன. Verse 6 onwards say. என்னாகும் 12 பாருங்கள். என் தாசனாகி மோசேக்கு முன்பாக நீங்கள் பேச துணிந்தது என்ன? How you dare to speak before my servant Moses? வேதம் சொல்லுகிறது. The Bible says. எலியாவை பார்த்த ஆண்டவர் சொன்னார், எனக்கு முன்பு அவன் தன்னை தாழ்த்துகிறதை பார்த்தாயா? Look at that, he humbled before me. எந்த மனிதன் தேவனுக்கு முன்பு தன்னை தாழ்த்துகிறானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே வல்லவராயிருக்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? இவன் எனக்கு முன்பு தன்னை தாழ்த்துகிறபடினாலே இவன் மேல் இருக்கும் சாபத்தை நான் எடுத்து விடுகிறேன். அந்த நிமிஷமே ஆகாப்பு ராஜாவின் அந்த சாபம் நீங்கிற்று left from him. தாழ்மையினாலே கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் அது. That is a great blessing.
through the humbleness. ஆண்டவர் சொன்னார், he said, இவன் மேல் வரப்பண்ணாமல் இவன் பிள்ளைகள் மேல் அந்த சாபம் வருவதாக. But the curses will come upon his children. கைய உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. என் அன்பு மகனே மகளே, அதைத்தான் ஆண்டவர் சொன்னார் தாவீதின் மூலமாய். கர்த்தர் உயரமாய் இருந்தும் தாழ்மையுள்ளவனையே நோக்கி பார்க்கிறார். கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு உன்னை தாழ்த்தி வாழ்ந்துப்பார். எல்லா துன்பத்திற்கும் உன்னை விலக்கி காப்பார். எல்லா நோய்களுக்கும் உன்னை விலக்கி காப்பார். எல்லா சாபங்களுக்கும் உன்னை விலக்கி காப்பார். கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு மூன்று அல்லேலூயா சொல்லுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனே நோக்கி பார்க்கிறாராம். அந்த தாழ்மையினாலே தேவன் சபித்த சாபத்திலிருந்து மீட்கப்பட்டவன் அவர் ஒருவன் மாத்திரமே. The only one person redeem himself from the curses of God. தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களே. யூதாஸ் தப்பவில்லை. Judas not escape. மறுதலிப்பு மறுதலிப்பே தான். He denied. காட்டி கொடுத்தது மரணம் மரணம் தான். He denied. Death is death. அத்திமரம் பட்டது பட்டது தான். The fig tree destroyed. இவன் என்ன செய்தான்? But what has he done? உபவாசித்தான். Fast. கண்ணீர் விட்டான். என்னை அபிஷேகித்தவரை நான் குற்றப்படுத்தி விட்டேன். ஒரு உறவுக்காக, மனம் கசந்தான். Bitterly cry. என் அன்பு மகனே மகளே, ஆண்டவரை பாருங்கள். அந்த உறவுகளை அவன் துச்சமாக தூக்கி எறிந்தான். தேவ சமூகத்திற்கு முழங்கால் போட்டான். அவன் தன்னை தாழ்த்தினான். தேவனே சொல்லுகிறார், தேசத்தின் அதிபதியை பார். அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவதை கண்டாயா என்று கேட்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என்ன விசுவாச கைத்தட்டு. அந்த தாழ்மையினாலே தேவனுடைய சாபத்திலிருந்து விடுதலை பெற்றான். Save himself from the curses of God. Today the Lord is speaking to you. ஏதாவது விதத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு சாபம் இருக்கிறதா? Some curses in your life. உன்னை தாழ்த்திக்கொள். Humble yourself. உன்னை தாழ்த்திக்கொள். Humble yourself. ஏன் நன்றாக இருந்தேனே? Why I am so good? எனக்கு ஏன் இப்படி வருகிறது? Why such a problem? ஏன் எனக்கு வறுமை வருகிறது? Why such a poverty? எனக்கு ஏன் போராட்டம் வருகிறது? Why such a struggle? எனக்கு ஏன் சஞ்சலங்கள் வருகிறது? Why sorrows? ஐயோ நான் என்ன செய்து விட்டேன்? No, what should தாழ்த்தி I பாருங்கள். Humble yourself. கர்த்தருங்களை சாபங்களை மாற்றுவார். The Lord will change your curses. ஆம் பிரியமானவர்களே, yes beloved. ஒன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Keep it on your mind. நம்முடைய தேவன் மிகவும் வல்லமை உள்ளவர். God is so mighty. நாம் யோசித்துக் கொண்டிருப்போம், we may think. ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? How can the Lord know? இல்லை, அவருக்கு தெரியும். He knows everything. அவருக்கு தெரியும். He knows everything. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமார். Hallelujah. Praise the Lord. அவருக்கு எல்லாம் தெரியும். He knows everything. ஆம் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, 2000 வருடங்களுக்கு முன்பு 2000 years ago இயேசு மனிதனாய் உலாவின பொழுது, when Jesus came into this world, விருந்துக்கு போயிருந்தார். He went to a feast. இயேசுவை விருந்துக்கு அழைத்தார். They invite Jesus to the feast. அந்த விருந்துக்கு வரும் பொழுது, when he came to the feast, முதன்மையான இடத்திலே ஒரு மனிதர்கள் போய் உட்கார்வதை பார்த்தார். He saw that people rush to the top place. சில கல்யாணத்துக்கு போனீங்கன்னா VIP னு விருந்திருக்கும் பார்த்திருக்கீங்களா? Go to the wedding, you can see அதுல சில விசித்திரமானதெல்லாம் வச்சிருப்பாங்க. Some special things may be. 50 ரூபாய் மொய் வைக்கிறவனுக்கு தனி விருந்திருக்கும். People paying 550 rupees, they have some place. ஆனால் வேதம் சொல்லுகிறது, but the Bible says, ஆண்டவர் இடத்தில் பட்சபாதமே இல்லையா? There is no favoritism. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. ஆனால் விருந்துக்கு முதன்மை இடத்தில் உட்காருவதை இயேசு பார்த்தார். The Lord saw that people rush to the high position. அந்த சமயத்தில் and that time, கைகளை தட்டினார். He clapped the hands. சகோதர சகோதரிகளே, brothers and sisters, அருமை பிள்ளைகளே, beloved children, பிதாவின் பிள்ளைகளே, children of father, நான் இயேசு பேசுகிறேன். I am Jesus speaking. நான் இயேசு பேசுகிறேன். I am Jesus speaking. எல்லாரும் கல்யாணத்து உட்கார்ந்தவங்க அத்தனை பேர் என்ன பண்ணாங்க? அந்த விருந்துக்கு வந்தவங்க எல்லாம் இயேசுனுடைய குரலை கேட்டார்கள். All the people in the wedding, they pay attention to Jesus Christ. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. எல்லாரும் குரலை கேட்டார்கள். அப்போது அவர்களுக்கு ஒரு உவமை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அவர்கள் முதன்மையான இடத்தில் உட்கார்வதை கண்டு, சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவனால் கல்யாணத்திற்கு அழைக்கப்படும் பொழுது முதன்மையான இடத்தில் உட்கார தெரிந்து கொள்வதை விட்டுவிடுங்கள். காரணம் என்ன? உன்னிலும் கனம் உள்ளவன் அழைக்கப்பட்டிருப்பார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நீங்கள் வரும் பொழுதே
தாழ்ந்த இடத்தில் உட்காருங்கள். Sit in a humble place. ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord said. நீங்கள் வரும்பொழுதே தாழ்ந்த இடத்தை தெரிந்து கொண்டு உட்காருங்கள். Elect a humble place and sit. அந்த சமயத்தில் And that time, உன்னையும் அவனையும் அழைத்தவன் One who called you. சகோதரனே, brother, அந்த உயர்ந்த இடத்துக்கு வாருங்கள் என்று சொல்லுவார். He will call you, come up to this நீ வரும்பொழுதே When you come up. நீ உயர்ந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது When you sit in a உன்னிலும் கனமுள்ளவன் வரும்பொழுது If somebody சகோதரா, comes more than Brother. இந்த இடத்தை அவருக்கு நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அவருக்கு இடம் கொடு என்று சொல்லும் போது நீ அவமானத்தோடு எழுந்து போக வேண்டியிருக்கும் When they say that this is reserved for this person means you will be shame on that time நீ வெட்கத்தோடு எழுந்து போக வேண்டியிருக்கும் You will be disgraced நீ வரும் பொழுதே When you come தாழ்ந்த இடத்தில் உட்கார்ந்து பார் Sit in a low place உன்னையும் கனமுள்ளவனை அழைத்தவன் உன்னிடத்தில் வருவான் The people will come those who call you என்ன சொல்லுவான் தெரியுமா சகோதரனே Brother அந்த உயரமான இடத்திற்கு வாருங்கள் என்று சொல்லுவான் Come up to அந்த நேரத்தில் உன்னோடு கூட பந்திலிருந்தவர்களுக்கு முன்பாக நீ கனமடைவாய் கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு மூன்று அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம் அல்லேலூயா நீ கனமடைவாய் ஆண்டவர் சொன்னார் எதற்கு அதை சொன்னார் தெரியுமா தன்னை தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் Boast yourself will be humble தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் Boast yourself humble yourself கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம் அல்லேலூயா அவர் அவர்களுக்கு அந்த சொன்ன உவமை அதுதான் This is the parable the Lord said to லூக்காவின் புத்தகம் 14 அதிகாரம் 7 முதல் 11 வசனங்கள் அதை பின்வரும் அறிவிளக்குகின்றன Luke chapter 14 verses 7 onwards என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே சற்று யோசித்து பாருங்கள் Just think எவ்வளவு பெரிய காரியம் அது What a great God அந்த வசனங்களை வாசிக்கலாமா விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஆம் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார் ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டு இருக்கும் பொழுது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே கை தட்டு ஹalleluya to god என்ன விசுவாச கை தட்டு பலத்த கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் வரும் பொழுதே தாழ்மையோடு வாருங்கள் Take the place of தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் ஒருவேளை நீங்கள் இரண்டு நினைவோடு இருக்கலாம் Maybe you having two mind நான் எப்போது உயர்த்தப்படுவேன் When will be lift up my life நாட்கள் வரும் The days will come. காலங்கள் வரும். Years will come. இயேசு வைத்திருப்பார். Jesus have some plan. என் பிள்ளை நான் உயர்த்தட்டும் என்பார். Let me lift up my children. நீ அவருக்கு முன்பு உன்னை தாழ்த்தும் பொழுது. If you humble before God. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அவருக்கு முன்பு உன்னை தாழ்த்தும் பொழுது. When you humble before God. கரம் தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. அதுதான் உயர்வு. This is the promotion. என் அன்பு சகோதரனே. யோசித்து பாருங்கள். சிலருக்கு ஆம்பளப் புள்ள பிறந்த உடனே தீம்புறு வந்துரும். When a male baby born they are so happy. பையன் கலெக்டர் ஆயிட்டனா அதை விட அந்த அம்மாவுக்கு திமிரு வந்துடும் சைல்ட் பிகம் கலெக்டர் தே ஆர் சோ பையன் பெரிய அதிகாரினா பயங்கரமா திமிரு இயேசு கிறிஸ்துவை ஒருத்தி பெற்றெடுக்கிறாள் A woman gave birth Jesus Christ. எலிசபெத் எதிரே நிற்கிறாள். Elizabeth stood before him. எலிசபெத்தை மரியாள் பார்க்கிறாள். And Mary saw எலிசபெத்தின் வயிற்றிலே யோவான் என்னும் எலியா இருக்கிறார். And Elizabeth conceived Elijah. Mother of my master. என் அன்பு மகனே. Beloved. சற்று என்னை கவனிக்கணும் சபையோர் என்ன பாருங்களேன் ஒரு கிருபை கிடைத்த உடனே 10 உபவாசித்து போட்ட உடனே ஐ எம் சோ அண்ட் சோ என்று சொல்லுகிறார்கள் For the 10 days fasting they are saying I am this and that I am so and so ஏப்பா வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த தேவன் ஒரு மரியாள் வயிற்றில் வரும்பொழுது அந்த அம்மாவுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் அந்த அம்மாவுக்கு அது இல்லவே இல்லை Not at all. காரணம் என்ன தெரியுமா What the reason? அவள் சொன்ன ஒரு அழகான தீர்க்க தரிசனம் She said a beautiful prophecy. இந்த அடிமையின் தாழ்மை அவர் நோக்கி பார்த்தார் The Lord remembered the humbleness of this கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பலத்த கைகளை தட்டி Praise the Lord. Hallelujah. Hallelujah. In the Lent days காலத்திலே ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார் Yes. அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார் இது முதல் எல்லோரும் இதை பாக்கியவதி என்பார்கள் என்று சொன்னார் ஓ சகோதரனே வானாதி வானங்களை படைத்தவரை பெற்ற தாய்க்கு இருந்த தாழ்மை நமக்கு எங்கே போனது Look at the humble of the mother of Jesus
நம்மில் யாருக்காவது இருக்கிறதா? நம்மில் யாருக்காவது வருகிறதா? சேனைகளின் கர்த்தரை பெற்ற தாய், என் மகனை என்று தாளாட்டு பாடின தாய், ஆராரோ என்று பாடின தாய், லூக்காவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் 48 அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை காணும் நாட்களாய் இருக்கட்டும். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். கையை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் என்னை கவனிங்கள். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. பிரியமானவர்களே, கொஞ்சம் பணம் வந்த பிறகு get little money namak irukkira thaalmai poi vidugirathu. Give up our humbleness. Devadi devanai vaithil vaithirukkirar. She bore the Lord God in her belly. Mariyalai paarkiraal. And he saw Mary. Elizabeth paarthu konde irukkirar. Elizabeth saw that. Ivargal oruvarai oruvar vaarthik kondargal. They bless every vaithirunda pullai thullittu. Even the child abhishekam irangiyanadhu. The power of God. Deva samugam irangiyanadhu. The presence of God. Aan andha nerathil. And that time aval sonna oru padil. She said இந்த அடிமையின் தாழ்மை அவர் நோக்கி பார்த்தார். He has been mindful of the humble state of his servant. கை தட்டி வரலையா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி. Hallelujah. அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தீரே. அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தீரே. என்ன சொல்லி பாடுவே சொல்லி பாடுவே தேவனை உமக்கே மகிமை தருகிறோ உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறேன் உமக்கே மகிமை தருகிறோ கைகளை தட்டி பாடலாமே தான் மகிழ்ச்சி ஒருவரும் சேதாத ஒளியில் வாசம் செய்யும் உன்னதமான தேவன். Great God, no one can approach. நீ பெற்ற பிள்ளை உயர்ந்த பதவிக்கு வரும் பொழுது, when your children come to the top position, உன் மகன் உயர்ந்த இடத்திற்கு வரும் பொழுது, when your son get to the top position, உன் குமாரத்தி உயர்ந்த இடத்திற்கு வரும் பொழுது, when your daughter come to the top position, உனக்குள் பெருமை வருகிறது. How can the proud come? உயரத்தில் இருந்தவரே சுமந்திருக்கிறார். Even she bore the most high. Hallelujah. Hallelujah. உயரத்தில் இருந்தவரே சுமந்திருக்கிறார். Even she bore the most high. அந்த சமயத்தில் அவள் சொன்னாள். And she said, எருசலேமில் பல கோடிக்கணக்கான பெண்கள் இருக்கிறார்கள். Lacks of women in Jerusalem. லட்ச நீதிமான்கள் இருக்கிறார்கள். எவர்களுக்கும் கிடைக்காத ஒரு சிலாக்கியம். That is a privilege no one can தேவன் achieve. கொடுக்கிறார் என்று சொன்னார். If the Lord gives, அதற்கு ஒரே ஒரு காரணம். One reason. தாழ்மை மட்டும் தான் ஐயா. Humbleness. கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. Praise the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்றார். He has been mindful of the humble state of his servant. எப்படி சொல்லிருப்பார்ன்றீங்க? அவருடைய கையை வச்சிருப்பா. Carry Jesus. மகன் என்று சொல்ல அவர் இந்த அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். He has been mindful of the humble state of his servant. Listen. அவருடைய கையை வச்சிட்டு இருப்பா. Carrying the look man. கை வச்சிட்டு இருப்பா. Carrying the அவரை இப்படி பார்த்து அவர் இந்த அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் எலிசபெத் என்று சொன்னார். She said he has been mindful of the humble state of his servant. உலகத்தில் இதை விட தாழ்மை எங்கேயா கற்றுக்கொள்ள முடியும்? How can you learn humble? Say hallelujah. Hallelujah. உங்களை தாழ்த்தி பாருங்கள். Humble yourself. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். He will bless you. வார்த்தைகளால் கொட்டி விடாதீர்கள். Don't speak ill about things. கணவன் மார்களை அன்வார்த்தையாக பேசி விடாதீர்கள். Don't speak ill about words to your wife. புருஷன் மார்களை குற்றப்படுத்தி விடாதீர்கள். Don't blame anybody. மனைவிகளை புருஷன் மார்கள் குற்றப்படுத்தாதீர்கள். Husbands, don't blame your wife. காரணம் என்ன? உங்களை தாழ்த்தி பாருங்கள். Humble yourself. கர்த்தருடைய நாமத்தினாலே. In the name of the Lord. அந்த சமயத்தில் தானே. In that time. பரிசுத்த ஆவியின் பிள்ளைகள் துள்ள ஆரம்பித்தது. The child jumped in her womb. நீ தாழ்த்திப்பா. If you humble. ஆவியானவர் உன்மேல் இறங்கி வருவா. The Spirit of God will come upon you. கைகளை தட்டி ஆவியானவருக்கு. Say hallelujah. இதுதான் உண்மை. This is true. அதைத்தான் தாவீது சொன்னார். Sir King David அவர் உயர உயர்ந்தவராயிருந்தும்
தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். He just concerned about the தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்க. அதை தான் யாக்கோபு சொன்னான். 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்றார். Humble before God and he will lift up you. யாக்கோபு 4:10 சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், Humble before God, அவர் உங்களை உயர்த்துவார் என்றார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை தான் நீதிமொழி எல்லாரும் சாலமன் அரசன் சொன்னான். என்ன சொன்னான்? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 3:34 பாருங்கள். அதை பின்வருமாறு வசனம் சொல்லுகிறது, அவர் தாழ்மை உள்ள மனிதனை உயர்த்தும் விதத்தை குறித்து. வேதம் அப்படிப்பட்டது, பரிசுத்த வேதாகமம் அப்படிப்பட்டது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே மரியாள் என்ன சொன்னால் தெரியுமா? யோசித்து பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, அதே லூக்காவின் புஸ்தகம் 1:52 வசனங்களை வாசிக்க கேட்போமா? லூக்கா 1:52, பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். கை தட்டி ஒரு அல்லேலூயா. ஒரு மனுஷன் நம்ப மாட்டேன்பா, இன்றைக்கு முடிவு செய்யறேன்பா, என் அப்பனுக்கு முன்பு என்னை தாழ்த்துவேன், என் கண்ணீரை எல்லாம் அவர் துடைப்பார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அடுத்தது அவர் தாழ்மையில் நமக்கு என்ன கொடுக்கிறார்? கிருபைகளை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் புஸ்தகத்தை பாருங்கள், 4:6 வசனங்களை வாசிக்கலாம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆம். ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. என்ன கை தட்டுற? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அதிகமான கிருபைகளை கொடுப்பாரா? ஆனா இவங்க என்ன நினைக்கிறது? நம்ம நினைச்சதெல்லாம் வந்துடுச்சு, அப்ப நம்ம எதை செஞ்சாலும் ஆண்டவர் நம்புவாரு. இல்ல, கொடுக்கும் எடுக்கும் அவருக்கு அதிகாரம் உண்டாம். He is having the right to give and take back. Hallelujah. Hallelujah. நான் சொல்லல, யோவான் 10:18 கூறுகின்றன. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வீடுகளிலே வாசியுங்கள், கொடுக்கும் எடுக்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு. He is having a right to give and take back. Hallelujah. வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். என் அருமையான், அவர் அதிக கிருபை அளிக்கிறார் என்று. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கை தட்ட பாக்க. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதை தான் 1 Peter 5:5 வாசிப்போமா? சீக்கிரமாக 1 Peter 5:5 எடுத்து நின்று வாசிப்போம். மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மை என்ன பண்ணணுமா? மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு அது தேவன் எதிர்த்து நிற்கிறார். அது தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இந்த கிருபை, இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? பைபிள் கீழே வச்சுட்டு ரெண்டு கையை உயர்த்துங்க, எனக்கு இந்த ஆசீர்வாதம் இந்த மாசத்துல எனக்கு வேணும். நீதிமொழிகள் 22:4 எல்லாரும் சத்தமா சொல்லணும். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும். கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன். நல்ல கவனிக்கிறதை பாருங்க. ஒரு நிமிஷம். தாழ்மைக்கும் ஆண்டவருக்கு பயந்து தாழ்மைப்படுகிறவனுக்கு வரும் பலன். பலன் என்னது? ரிவார்டு, ஆசீர்வாதங்கள். பிளஸ்ஸிங்ஸ். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதல் வரும் பலன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, தாழ்மைக்கு வரும் பலன் ஐஸ்வர்யம் மகிமை ஜீவனுமாம். ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்கு ஐ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த முதலாம் வாரத்தில் இருந்து ஆண்டவரே, இந்த மாதம் முடியும் வரைக்கும் ஆண்டவரே, நான் எங்களை காக்கிறவராய் இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் அப்பா உயரத்தில் இருந்து ஆண்டவரே தாழ்மை உள்ளவர்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, ஏபி சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஆண்டவரே அப்பா நீ கண்ணோக்கி பார்க்கறதுக்கு ஐ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. என்னுடைய ஜனத்திற்கு திறப்பில் இருக்கிறவரே அப்பா, இவர்களுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கும் நோக்கி பார்க்க
பார்க்கிற தேவன் ஆண்டவரே தாழ்மை ஆண்டவரே தன்னைத்தானே ஆண்டவரே அப்பா உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் ஆண்டவரே தன்னைத்தான் ஆண்டவரே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொன்னது போல் ஆண்டவரே எந்தெந்த ஜனங்கள் ஆண்டவரே என் ஜன பிள்ளைகள் ஆண்டவர் எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் என் தேவனாக்கத்தில் உயர்த்த போறதுக்கு ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் என் ஜனங்கள் ஆண்டவரே தாழ்ந்து ஆண்டவரே நான் தவறிட்டேன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா ஆவியானவரே உம்முடைய கரத்திலே கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே இன்றைக்கு எங்களை ஆண்டவரே தாழ்ந்து கவலையோடு வாழணுமா உயர்த்தபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பொறுப்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென் கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும் பிள்ளைகளுக்கு தாழ்வே தாங்க your humbleness to your children nilayana aisurithu kodunga give a stable blessing nilayana vaalkai thaanga stable life vedaindu pona vaalkai thirupi kodunga reback their all blessings thukka andra ilanda aashirvatha thirumba kodunga restore their ovvoru maganai magalai aashirvadhinga po koottu vanda aashirvadhinga andavare bless them aashirvadiyo bless them en pillaigal kaiyittu seigira ella aashirvadathaiyum bless their hand works avargalukku aashirvadamakki thaaru and make it blessing 100 madangu thaaru give 100 1000 madangu thaaru 1000 kodi madangu thaaru yesu karasthuvin Jesus Christ, ஆசீர்வதிக்கிறேன் ஜெபங்களும் நல்ல பிதாவே